விடியா திமுக அரசு கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் சங்கத்தின் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அத்தியாவசியமான பொருட்களை தரமான எடையாகவும் பொட்டலமாகவும் வழங்கிட வேண்டும். சரியான எடையில் அத்தியாவசியமான பொருட்களை இறக்காமல் எடை குறைவாக வழங்கிவிட்டு ஊழியர்களிடம் அபராதம் விதிக்கும் சுற்றறிக்கை நிறுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை ரேஷன் பணியாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் திறமையற்ற அரசு இதனை கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரேஷன் கடை பணியாளர்கள் தேனி, திருவள்ளூர், திருவாரூர், கள்ளக்குறிச்சி உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் சங்கத்தின் மூலமா. எதுக்காக இந்த ரேஷன் கடைக்கு வரும் பொருளை வந்து எங்களுக்கு வந்து எடை போட்டு வந்து தர்றதில்லை சரியா. நுகர்வோர் வாணிபத்திலிருந்து அது சரியான எங்களுக்கு இடையில எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து ஜன மக்களுக்கு வந்து சிந்தாமல் சிதறாமல் கொடுக்கும். ஒரு மூட்டைக்கு 4 கிலோ 3 கிலோ வந்து குறை ஏற்படுகிறது. தேர்தல் வாக்குறுதி நம்மளுடைய முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு. இது 4 வருஷம், இப்போ 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் தொடங்குறாரு. இன்ன வரைக்கும் அவர் அமல்படுத்தலை.